அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். நியூஸ் பேப்பர் வாங்கி படித்தாலும் சரி, சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவியை ஆன் பண்ணாலும் சரி, எல்லா இதுலேயும் ஒரே நியூஸ், உக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா. அப்படி என்ன தாண்டா காரணம், ஏன், எதுக்கு, எதனால இந்த போர் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மைண்ட் மேப் மாதிரி என்னன்னா, நார்மலாக நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி இருக்குது, த சேம் திங், அதே ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரியான ஒரு பாண்டிங்கில் தான் ரஷ்யாவும் உக்ரைனும் இருக்குது. ஸோ ரஷ்யாவும் அண்ட் உக்ரைன் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் சேர்ந்தா இருந்துச்சு, நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி சேர்ந்து இருந்துச்சோ அதே மாதிரி ரஷ்யா அண்ட் உக்ரைன் ஆல்மோஸ்ட் ஒரு 13 கண்ட்ரிஸோட மொத்தமாக ஒரு 15 கண்ட்ரிஸ் சேர்ந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. இது 1991 என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா கண்ட்ரியும் டெவலப் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சு போங்கடா, எல்லாருமே தனித்தனி டெவலப் ஆகி நீங்களே உங்கள் மக்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, நாங்கள் எதுக்கு இருக்கோம், எல்லாருமே தனித்தனியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் நமக்கு தெரிய வேண்டிய, நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ரெப்யூட்டடான நேம் என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் அண்ட் ஜார்ஜியா. இதோட சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 கண்ட்ரிஸ், மோஸ்ட்லி வந்து ஒரு 15 கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் யூஎஸ்எஸ்ஆர். இது எல்லாமே பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டேஜில் இருக்காங்க, ஸோ இதான் சேம் திங், அதே மாதிரி தான் உக்ரைனும், உக்ரைன் பண்ணுற விஷயம் ரஷ்யாவுக்கு பிடிக்காது, ரஷ்யாவை பண்ணுற விஷயம் உக்ரைனுக்கு பிடிக்காது, இந்த மாதிரியான ஒரு கோல்டு வார் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இடையில நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டாலே அதுக்கடுத்து நான் சொல்ல போகிற மேஜர் 2 ரீசன், இந்த ரீசனால தான் வந்து இவங்க வாரே நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிடும். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, உக்ரைனோட பிரசிடென்ட் 2014 என்ன பண்ணா, உக்ரைன் வந்து நார்மலாக வந்து ரஷ்யாவோட ஒரு கம்பாரிசன் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நார்மலாக நம்ம ஃபாரின் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்துக்குமே இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வச்சு சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் வச்சு பார்த்தோம்னா, இந்தியாவில் நிறையா வந்து பாப்புலேஷன் நிறையா இருக்குது, படித்தவங்களும் நிறையா இருக்காங்க, இது போக மிலிட்ரி வைஸும் டிஃபென்ஸ் வைஸும் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வின் கம்பேர் வித் பாகிஸ்தான். த சேம் திங் அதே மாதிரி ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா மாதிரி தான், அங்கேயும் வந்து உக்ரைன் இருந்தால் பாகிஸ்தான் மாதிரி. ஸோ உக்ரைனுக்கு வந்து தே ஹாவ் டு டெவலப், நல்லா வந்து டெவலப் பண்ணோம், நிறையா கண்ட்ரிஸோட பாண்டிங் வச்சுட்டு அவங்களோட எக்கனாமிக் ரேட்டையும் அவங்களோட கண்ட்ரி மக்கள் எல்லாத்தையும் மேலே கொண்டுட்டு போகணுங்கிறக்காக ஏதாவது ஒரு நாட்டு மக்களோட அவங்க வந்து ஒரு பாண்டிங் வச்சுட்டு ஒரு கொலாபரேஷன் வச்சுட்டு அந்த கண்ட்ரி வந்து டெவலப் பண்ணணும். இது வந்து ஒரு காமனான திங், எல்லா கண்ட்ரியுமே இப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவும் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உக்ரைன் வந்து 2014 என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இருக்கிற அந்த பிரசிடென்ட் விக்டருங்கிறவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பக்கத்தில் இருக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய உடன்பாடு இது வந்து உக்ரைன்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்பவே கான்ஃபிளிக்டா இருந்துச்சு. அப்ப எல்லாமே வந்து அந்த பிரசிடண்ட கழுவி ஊத்துனாங்க, என்ன இவரெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், லாயக்கே இல்ல, அந்த ரஷ்யால இருக்கிற அந்த பூட்டினுக்கு கீழே வந்து இவர் வந்து சர்வ் பண்றாங்க நினைக்கிறேன், சொந்த நாட்டுக்கே வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்பவே ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அவங்க இருக்கிற மக்களே வந்து அவர் கழுவி 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 ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன், உக்ரைனுக்கும் அந்த ரஷ்யாவுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு இடையில வந்து ஒரு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆன ரீசன் இதுதான். ஃபஸ்ட்டு ரீசன் இதுதான். இதனால தான் வந்து அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு இனிமேல் வந்து ரெண்டு கண்ட்ரியுமே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து இது உக்ரைனுக்கு வந்து ஏற்பட்ட பாதிப்பு. ரெண்டாவது ரஷ்யாவுக்கு வந்து எப்போ வந்து உக்ரைன் மேலே ரொம்ப கடுப்பாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நேட்டோன்னு சொல்லுவாங்க, நேட்டோ 1949 டிசம்பர் 31 வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. நேட்டோனா என்னென்னா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் ஆல்மோஸ்ட் வந்து அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க, நார்வே, இது போக வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க, கனடா, பிரான்ஸ், அந்த மாதிரி நிறையா இங்கிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ், இங்கிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு பாண்டிங்காக இருக்காங்க. இது எப்படி நேட்டோ வந்து சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கிறப்ப கேங் கேங்காக இருப்போம், எந்த கேங் பவர்ஃபுல்லாக இருப்போமோ அங்கே போய் சேர்ந்துப்போம். இப்போ ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு கேங்கில் இருக்காங்கன்னா, யாராவது ஒரு ஆளுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற 14 பேர் சேர்ந்து அந்த ஒரு ஆளோட எனிமி யாரோ அவனை அடிச்சு போட்டு தள்ளிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இதே மாதிரி சேம் திங் நேட்டோலையும், நேட்டோவோட ஆர்கனைசேஷனே அதுவும் இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரிலாம் சேர்ந்துருக்கோ அந்த கண்ட்ரியெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அவங்க எந்த ஒரு கண்ட்ரிக்காகவும் ஏதோ பாதிப்பு வந்துச்சுன்னா மற்ற இருக்கிற கண்ட்ரிலாம் எல்லாரும் அவங்க போய் சப்போர்ட் பண்ணி அந்த கண்ட்ரி டெவலப் பண்ணி அதுக்கு அப்போஸாக இருக்கிற கண்ட்ரியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதான் அவங்களோட வேலை. இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு 1949. இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. நான் ரஷ்யாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதனாலேயே வந்து நேட்டோவை பத்தி வந்து அப்ப ஆஃபர் வந்ததப்ப ரஷ்யா வந்து
சுத்தமா புறக்கணிச்சுட்டு எங்களுக்கு நீங்க தேவையில்லை, எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. புட்டின்லாம் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற அங்க ஜோ பிடன் தான் வந்து யூஎஸோட பிரசிடன்ட், அவருக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கல. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரஷ்யாவுக்கும் அண்ட் இதுக்கும் ஒரு கான்ஃபிளிக் இருக்கும் போது உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சேஃபாவே தெரியல, ரஷ்யா வந்து போக 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 அவங்கள பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உக்ரைனையும் ஆக்கிரமிக்கணும், உக்ரைனையும் ரஷ்யாவுக்குள்ள கொண்டுட்டு வரணுங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து ரஷ்யாவில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது உக்ரைன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சதுனால ஓலோடைமர் அவர் தான் வந்து உக்ரைனோட பிரசிடன்ட், இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நம்ம ஏன் நேட்டோ கூட ஜாயின் பண்ணக்கூடாது, நேட்டோ கூட ஜாயின் பண்ணோம்னா அவங்களும் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, நமக்கு ஹெல்ப் பண்ணால் நம்மளும் டெவலப் ஆகலாம்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாரு. இது ரஷ்யாவில் இருக்கிற மக்களுக்கும் சரி அங்கே ரஷ்யாவில் இருக்கிற பூட்டின் பிரசிடென்ட்டுக்கும் சரி யாருக்குமே இதில் வந்து உடன்பாடு கிடையவே கிடையாது. ஸோ இவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரஷ்யா வந்து உக்ரைனில் இருக்கிற பிரசிடென்ட்டெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது, ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து உக்ரைன் வந்து ஓகேங்கிற நிலைமையில கொண்டுட்டு வர்றதப்ப ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, கிரிமினியா அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு கீழே ஜாயிண்டாக இருந்த ஒரு பிளேஸ், ஒரு பெரிய இடம், அந்த இடத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அது அப்படியே கீழே வந்து இங்கே ரஷ்யா உக்ரைனுக்கு கீழே இருந்தது அப்படியே ரஷ்யாவுக்கு கீழே கன்வெர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்தோடனே ரஷ்யாவில் இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸ்டார்டிங்கில் நமக்கு கீழே இருந்த கண்ட்ரி இப்போ அவங்க போயிடுச்சு, அங்கேருந்து திரும்ப கொண்டு வா வாட் அ பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டின்லாம் வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நிறைய பெரிய பெரிய விஷயமெல்லாம் வந்து பாராட்டி அவரை பற்றி நிறைய ஜார்னல்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ரஷ்யாவில். ஸோ அப்படி இருக்கும் போது இதே கண்டிஷன் தானே அப்போ நமக்கும் வரும், நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோவோட கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் இருக்கிற அந்த பிரசிடெண்ட் ஓலோடைமர் வந்து டிசிஷன் எடுத்துட்டார, ஜாயின் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் இன்னொரு விஷயம்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்து வரவே வராது, அதனால ரஷ்யாவில் இருக்கிற அவங்க எல்லாரும் சேர்ந்து நேட்டோவை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னொன்று என்னென்னா, ரஷ்யா கூட இப்போ நேட்டோ வந்து ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா உக்ரைனில் வந்து ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி போட்டுறான், ஒரு வந்து ஒரு டீம் மாதிரி போட்டு இங்கே மாதிரி ஆனலிஸ்ட்லாம் எல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம், இங்கேருந்து இன்கேஸ் சடனாக வந்து ரெண்டு கண்ட்ரியும் பக்கத்தில் இருக்கு அப்படிமா உக்ரைனில் வந்து நேட்டோவோட சேர்ந்து எல்லா கண்ட்ரீஸும் இருக்கிறப்ப ரஷ்யா ஒரே ஒரு கண்ட்ரி தான், இங்கேருந்து இங்கே போர் போச்சுன்னா என்ன ஆகும், சிம்பிள். அதனால் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை, ஸோ நாங்கள் வந்து போரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக மேஜர் ரீசன் ஏன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஏன் வந்து நமக்கு இந்த போரை பற்றி தெரியணும் அப்படிங்கிறது. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து என்னன்னா, 2014 வந்து உக்ரைனுக்கு மேலே நார்மலாக எல்லாமே வந்து பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்லாம் போகணும், அந்த மாதிரி உக்ரைனுக்கு மேலே போகிறதப்ப ரஷ்யாவிலேருந்து டெமாலிஷ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அது ஃப்ளைட் நேம் கூட MH17 வரும், மலேசியாவோட ஃப்ளைட் பேசஞ்சர் ஃப்ளைட் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே உக்ரைன் மேலே ஃப்ளைட் வந்து போகவே போகாது, ரொம்ப ரேர், போனாலும் ரொம்ப ரேர், அதுக்கு ஷூரிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அது முக்கியம் இல்லை, இந்தியா வந்து எந்த பக்கம் நிற்கிது, இந்த பக்கம் நிற்கிதா இந்த பக்கம் நிற்கிதான்னு பார்த்தோம்னா, ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு இந்தியாவுக்கு ஒரு 60 கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அப்படியே இச்சே ரஷ்யாவில் இல்லை. உக்ரைனில் ஜாயின் பண்ணலாமேன்னு பார்த்தா உக்ரைன் வந்து நேட்டோ உக்ரைனில் ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைன் வந்து நேட்டோவில் இருக்கு, அமெரிக்காவோட சப்போர்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு வந்து சைனா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளோட பெரிய எனிமி தான் சைனா, அவங்க வந்து அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கிட்டும் சப்போர்ட் பண்ண முடியாமல் நடுவில் நியூட்ரலாக நிற்கிறது தான் நம்ம இந்தியா. ஸோ இதனால் வந்து என்ன பாதிப்பு, இந்த வேர்ல்டு வார் நடக்கிறதுனால என்ன பாதிப்பு அப்படி பார்த்தோம்னா, நார்மலாக வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது இது மூலமாக தான் வந்து அந்த கண்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி வந்து பிடிக்காத கண்ட்ரியை பேன் பண்ணிட்டாங்க, இங்கேருந்து எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போக 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 எக்கனாமிக் வைஸாக சரி ட்ரேட் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து டெவலப்பாக இருக்கிற எல்லாமே கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மேஜரான ரீசன். ஸோ கண்டிப்பாக வந்து ஏன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில சண்டை வருது அப்படிங்கிற அந்த 2 மேஜர் ரீசன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம யாராவது வந்து ஏன்டா சண்டை நடக்குதுன்னு கேட்டால் நீங்கள் டீட்டெயிலாக எல்லாத்துக்குமே சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு தான் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில் தெரியணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தன் திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் செல்வகுமார் விஜயகுமார், டேக் கேர், பை பை, சீ யூ.